டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தர்பூச நிலை. இன்றைக்கி நம்ம ஜிகர் தண்டா செய்ய போகிறோம். நீங்கள் ஜூஸ் செஞ்சுருப்பீங்க, மில்க் ஷேக் செஞ்சுருப்பீங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சம்மர் டைமில் நம்மளுக்கு தர்பூசணி கிடைக்குங்கிறதுனால செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தர்பூசணி எடுத்துட்டோம், அதை ரெண்டாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இனி நம்ம கொஞ்சமாக பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு பிளேட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். விதை இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். இல்லைன்னா விதை அரைப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், விதையே இருக்காது இதில். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். கட் பண்ண பழத்தை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணினாலும் செய்யலாம், நீங்கள் நன்னாரி ஆட் பண்ணினாலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்காமல் திக்காக நல்லா பால் காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பால் ஆட் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சுகர், நன்னாரி ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஃப்ளேவர்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஜிகர் தண்டாவுக்கு பாதாம் பிசின் தான் டேஸ்ட்டே. 2 ஸ்பூன் அளவு பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வடிகட்டணும்னு தேவையில்லை, நல்லா திக்காக தான் இருக்கும். அதே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே 1 ஸ்பூன் அளவு ஐஸ்கிரீம் வச்சிடலாம். மேலே 1 ஸ்பூன் அப்படியே ஐஸ்கிரீம் வச்சுட்டு நான் அப்படியே ஸ்பூன் வச்சு லைட்டாக கலக்கி விட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இனிப்பு டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக தேவைன்னா நீங்கள் நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்.